கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 16. இந்த ஊழியமும் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடல் உண்டாக்காமல் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும். 2 கொரிந்தியர் 6:3-6. ஒருவன் எவ்வளவு தூயவனாய் இருக்கிறானோ அவ்வளவாய் லக்காகிறான். வேட்டையாடுகிறவர்கள் தங்கள் விரும்புகின்ற பறவை குறிவைத்து அதையே வேட்டையாடுவார்கள். அதுபோல கர்த்தருடைய ஆலயத்தின் பாத்திரத்தை சுமக்கிறவர்கள் குறித்து கொண்டு எதிராளியானவன் அவர்களையே குறியாக வைப்பான். எனவே நாம் மாம்சத்தோடும் உலகத்தோடும் எதிராளியான சாத்தானோடும் போரிட வேண்டியவர்களாயிருக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் கர்த்தருடைய மக்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தங்களுடைய நீதியின் வஸ்திரங்கள் தூய்மையானதாக இருக்க பாதுகாத்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் அசதியாக இருந்தாலும் வஸ்திரங்கள் கரையாகிவிடும். எதிராளியானவன் எப்படியாவது மாசுபடுத்திடவே இயன்றதை எல்லாம் செய்வான். நாம் எல்லா காவலோடும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். எதிராளியானவன் நம்மை தொட அனுமதித்தோமானால் நிச்சயமாக நம்மை தீட்டுப்படுத்திவிடுவான். ஆகவே நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்போமேயானால் அவன் நம்மை விட்டு ஓடிவிடுவான். சோதனைக்கு இடம் கூடாதபடி நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதே ஆமென்.